ஹாய் யூஸ், அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி நான் இந்த ஆட்டை மாவை வச்சு கறி ரொட்டி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமாங்க. இப்போ ஆட்டா இதால் 2 கப் எடுக்க போகிறேன். இப்போ இது 1 கப் போட்டுட்டு ஆசீர்வாதங்கிற அந்த ஃப்ளோர் தான் எடுத்துருக்கிறேன் நான். இதால் 2 கப் இதால் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் ஆயில், 4 டீஸ்பூனில் போட்டிருக்கிறேன். குக்கிங் ஆயில் ஏதாவது உங்களுக்கு விரும்பினத்தை நீங்கள் பாவச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுக்கினா மோட்டர் கொஞ்சம் சேர்ப்போம். சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நெஞ்சு எடுத்தால் செலுத்திக்கினேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டரை சேருங்க. இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாவு நான் இந்த மாதிரி பிணைஞ்சி சாஃப்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் பிணைஞ்சு எடுத்துக்கிறதா, நான் ஏற்கனவே ஊற்றின தண்ணியை நான் வேறு தண்ணி கொண்டு ஊற்றல. நம்ம இப்படியே சப்பாத்தி மாப்பதத்துக்கு உருட்டி வேறு பவுலில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி இப்படியே வைப்போம். நாங்கள் அதுக்கு இடையில ஒரு ஃபில்லிங் கொண்டு ரெடி பண்ணுவோம். இதை அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கட்டும். காயம் அடிக்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் ஒயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காயம் அடிக்கிறது இப்படி செய்து வைங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி பார்ப்போம். இப்போ இந்த ஃபில்லிங் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தலைப்பத்தை மீன் எடுத்துருக்கிறேன். தலைப்பத்தை ஃபிஷ் அதை நில நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது இது வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஷோல்ட் சேர்ப்போம். கேர்ட் கொஞ்சம் இதால் ஒரு 2 கரண்டி கேர்ட் எடுத்துருக்கிறேன். கேட்டும் இதுக்குள்ளே சேர்ப்போம். இதுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இதுலேயும் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுலேயும் 1/2 சேர்க்குறேன். இது வந்து நச்சீரகம், பெருஞ்சீரகம், நச்சீரகத்தில் ரெண்டுலேயும் 1/2 சேர்க்குறேன். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கும் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் நாங்கள் மெரினேட் பண்ணி வைப்போம். இப்போ நான் இதை மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இது ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேனண்டு வச்சு ஹீட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் தேவையான அளவுக்கு வதக்கிற அளவுக்கு கோகோனட் ஆயில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ஒவ்வொன்றா இதுக்குள்ளே சூடான எண்ணெயில் இந்த ஃபிஷ்ஷையெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ இந்த ஃப்ரை ஆகிட்டிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நான் அடுத்த பக்கம் விரட்டி போடுறேன். நல்லா கிறிஸ்பியாக பொறிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு பொறிஞ்சாலே போதும். இந்த இண்டக்ஷனில் வந்து நான் மிடில் தான் மிச்சம் கூடுதலாக அந்த ஹீட் ஆகிற தன்மை இருக்கிறதுல கொஞ்சம் கலைச்சி கலைச்சி நாங்கள் விட்டுக்கணும். எந்த அளவுக்கும் எடுத்திருந்தால் சரி, ஃபிஷ் வந்து குக் ஆகியிருந்தாலே எந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். நல்லா ஃப்ரை ஆகணும் மாதிரி இல்லை. இது நாங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி வைப்போம். பிளேட்டில் எடுத்து வைப்போம். இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் இதுக்கு வெஜிடபிளுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்க்குறேன். வெஜிடபிள் வதங்குறதுக்காக வேண்டி இது ஒரு பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கணும். வேறு ஒரு 2 வெங்காயம் தான் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். துருவின கரெக்ட் வந்து 2 சேர்க்குறேன். லீக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். 2 சின்ன லீக்ஸ் 2 சேர்க்குறேன். தக்காளி சேர்க்குறேன். மஞ்சள் சிறுதளவு சேர்ப்போம். மிளகு கொஞ்சம் சேர்ப்போம். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் இதில் 1 கரண்டி சேர்க்குறேன்.
நச்சிரம் பெருஞ்சீரம் என்ன நாங்கள் ஃபிஷ் போடுறபடியால் நச்சிரம் பெருஞ்சீரம் இதுக்குள்ளே சேர்க்குறது வழக்கம் இல்லை ஹாஃபாக சேர்த்துட்டேன். அடுத்து நான் பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன். போக்கால் எப்படி மேஷ் பண்ணி விட்ருங்க. நான் அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இது மேஷ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். இந்த வெஜிடபிள்லாம் மிச்சம் குக் ஆகிருப்பது. இது ஒரு ஆரோக்கியமான ஃபுட் தானே, அதனால் நம்ம சத்துக்கள் அழியாமல் பார்த்து குக் பண்ணுறது தான் இதில் முக்கியம். இந்த இண்டக்ஷன் அடுப்பை பற்றி கேட்டிருந்தாங்க எங்கே எடுத்தேன்னு சொல்லி. இது வந்து நான் பெட்டாவில் தான் எடுத்தேன். இது எடுத்து இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. நான் இருந்துட்டு தான் இதில் குக் பண்ணுவேன். இது இந்த கேஸ் தட்டுப்பாடு டைம்கள்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி ஒரு டைம்களில் தான் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அல்லது ஒரு ட்ரிப் அப்படி போகிறதுனா அந்த டைம்களையும் எடுத்துக்கொள்வேன். மேஷ் பண்ணி பொட்டேட்டோவை அவிச்சு வச்ச பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணக்கூடாது. இதை இந்த இதிலே இருக்கட்டும். இந்த ஹீட்லேயே நாங்கள் யூஸ் செய்துடுவோம். இதுக்கு இந்த தலைப்பத்து விஷயம் இதில் நான் சேர்த்து இதையும் கொஞ்சம் மேஷ் பண்ணுறேன். ஒரு காரம் உப்பு அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். ஏற்கனவே நான் பொட்டேட்டோக்கு உப்பு போட்டிருந்தேன், ஃபிஷ்ஷுக்கு போட்டிருந்தேன், அதனால் நான் வெஜிடபிளுக்கு போடலை. அதெல்லாம் போட்டுட்டு தான் கடைசியாக பார்க்கணும். அதை காரத்துக்கு கொஞ்சம் காரம் நாங்கள் இதில் சேர்ப்போம். பெப்பரும் கொஞ்சம் சேர்ப்போம். இதில் சிலவங்க காரம் பிடிக்கும், சிலவங்களுக்கு காரம். நான் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போட்டிருந்தானே, அதனால் நான் கடைசியாக தான் இந்த காரமெல்லாம் வெஜிடபிளுக்கு பார்க்குறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் கடைசியாக பார்க்கணும். சரி, இப்போது எல்லாம் நல்லா அளவாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ரொட்டியை நம்ம செய்கிறது பார்ப்போம். இப்போ நான் லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லியை சேர்க்குறேன். இதில் பிசைஞ்சு வச்சுருந்த ஆட்டை மாவை நான் இப்போ இந்த ரொட்டி சுடுறதுக்கு ரெடியாகும். கறி ரொட்டி செய்ய தான் இப்போ நான் இதை பிணைஞ்சு வச்சது. இப்போ இதில் நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி ஒரு பிளேட்டில் இப்படி பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஈவனாக போலை பிடிச்சி வச்சுங்க. இப்போ இதுக்கு 2 கப் மாவுக்கு வந்து 7 உருண்டை வந்திருக்கு எனக்கு. இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கரண்டி ஒரு ஃபில்லிங் ஒரு கரண்டி வச்சிங்கன்னா போதும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இதால் இப்படி உருட்டி விடணும். ஷேப்பை அப்படி தட்டி எடுத்தோம்ல சொல்லி கூடுதலாக நாங்கள் ஃப்ரெஷ் பண்ணக்குள்ளே உழுகுற கறியெல்லாம் அவுட் ஆகிடும். அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ அடுத்ததையும் ரொட்டி இப்போ இந்த மாதிரி நான் 2 பக்கமும் போட்டு இந்த ரொட்டியை ஆரோக்கியமான ரொட்டி இந்த கறி ரொட்டி ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ நான் இந்த ரொட்டியை எல்லாத்தையும் நான் சுட்டு தந்த மாதிரி புரட்டி புரட்டி இந்த ஓரங்களெல்லாம் இந்த சைடை பிடிச்சி பிடிச்சி பிடி கொண்டுட்டு போனீங்கன்னா சரி. இந்த ஓரமெல்லாம் இந்த வட்ட ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சுடுபடும். இந்த அப்படியே பிடிச்சி பிடிச்சிட்டு சரி. நான் இந்த ரொட்டி இந்த ரெடியாகிட்டு இந்த ரொட்டி சரி. இப்போ இந்த 7 ரொட்டியும் ஷேப்பாக அழகாக இந்த மாதிரி நான் சுட்டு எடுத்துட்டேன். சாஃப்டாக நல்லா அழகாக இருக்கின்ற சாஃப்டாக
அழகாக இருக்குது, சூடாக இருக்குதுங்களா? வெயிலில் சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மழை டைம்லேயே நல்லா ஒரு டேஸ்டியான இந்த பசிக்கிற நேரங்களில் இந்த மாதிரி நாங்கள் ரொட்டியை சுட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசியும் நல்லா அடங்கும். ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரொட்டி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.